வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. ஓபிஎஸ் தரப்பு வரக்கூடிய செப்டம்பர் 3 காஞ்சிபுரத்தில் இப்போவே அதற்கான வேலைகள் சூடு பிடிச்சிச்சுனே சொல்லலாம் அந்தளவுக்கு. ஏன்னா இன்றைக்கி மிக மிக முக்கியமான பிரச்சனை ஃபண்டு. அந்த ஃபண்டு தாராளமாக செலவிடப்படும் அப்படிங்கிற உத்தரவாதம் கொடுத்ததுனால இன்னும் தொண்டர்கள் உற்சாகமாக இருக்காங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, காஞ்சிபுரம் மட்டுமில்லாமல் இந்த ஈசிஆர் சாலை, கடப்பாகம், அந்த கூவத்தூர், இங்கேருந்து கூட ஆட்கள் வருது. மதுராந்தகம் இங்கேருந்தெல்லாம் கூட நிறைய பேர் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. இதை ஒரு பிரம்மாண்டமாக நடத்த வேண்டும் அப்படிங்கிறது ஓபிஎஸ் டீமோடைய எண்ணம். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா, ஏற்கனவே இந்த மதுரை மாநாடு, அதை ஒட்டி நடந்த சர்ச்சை, இதெல்லாம் வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு கொஞ்சம் உற்சாகம் அளிக்குது. இன்னும் குறிப்பாக கண்டிப்பாக தேர்தலில் நிற்போம் அப்படின்னு சொன்னதுனால ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய தேர்தலில் நிற்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவர்களுக்கு ஒரே எண்ணம் என்னென்னா, ஏற்கனவே ஒரு அதிமுகவில் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளரை மீறி அவருக்கு சீட்டு கிடைக்காமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை அந்த நிலவரம் இல்லை. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களில் இன்றைக்கி ஓரளவுக்கு செலவு பண்ணக்கூடியவர்களும் இருக்காங்க. செலவு பண்ணாதவர்களுக்கு கட்சியும் கொஞ்சம் பேக்கப் பண்ணுங்கிற உறுதிமொழி கொடுத்ததுனால இன்றைக்கி காஞ்சிபுரத்தில் விசேஷமான ஏற்பாடுகள் தயாராகிட்டுருக்கு. இங்கே சென்னையிலேருந்து அவர் கிளம்பும் போது அதுக்கு ஒரு உற்சாகமான வரவேற்பு, அவர் சென்னை எல்லையை கடந்து காஞ்சிபுரம் எல்லைக்கு போகும்போது ஒரு உற்சாகமான வரவேற்பு, அதைத் தொடர்ந்து அந்த மீட்டிங் ஹாலுக்கு போகும்போது அங்கே உற்சாக வர வரவேற்பு, அங்கே கூட்டி கொண்டு வரக்கூடிய ஆட்களுக்கு உணவு உள்ளிட்ட அனைத்து விதமான விஷயங்களும் பண்ணப்படும். இன்னும் குறிப்பாக சொல்ல, இந்த விஷயம் தொடக்க விஷயம் மிக மிக பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படின்னு ஓபிஎஸ் தரப்பு நினைக்கிறாங்க. இதற்காக ஓபிஎஸ் மட்டும் இல்லாமல் மனோஜ் பாண்டியன் உள்ளிட்ட கொளத்தூர் கிருஷ்ணமூர்த்தி, இங்கே இருக்கக்கூடிய அங்கே ஓபிஎஸ் டீமில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் இதற்காக வேலை செஞ்சிட்ருக்கிறதா சொல்லப்படுது. ஏன் இந்த அளவுக்கு முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுதுன்னா, ஓபிஎஸ் அவர்கள் இந்த தர்மயுத்தம்லாம் ஆரம்பித்தோம், முதல்ல போகிற சுற்றுப்பயணம் அப்படிங்கும்போது இதை பிரம்மாண்டமாக பண்ணுங்கிறதுல ரொம்ப முனைப்பாக இருக்காங்க. இந்த முனைப்புக்கு காரணம் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மதுரையில் கூடிய கூட்டம். எடப்பாடி பழனிசாமி பணத்தை தனியாக செலவு பண்ணி கூட்டத்தை கூட்டிட்டார். டிடிவி தினகரன் சமீபத்தில் ஒரு 2 முன்னாடி அவரும் பொதுக்கூட்டம்லாம் போட்டு அவரும் ஒரு ரூட்டில் போயிட்டுருக்கார். அவர்களுக்கு கூட்டத்துக்கு குறைவே இல்லாத அளவுக்கு இந்த கூட்டம் இருக்கணும். குறிப்பாக சென்னையில் இப்போ காஞ்சிபுரத்தில் போகிறனால, ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி அண்ணா அவர்கள் பிறந்த ஊருங்கிறனால சென்னை உள்ளிட்ட இடங்கள்லாம் எடப்பாடி பழனிசாமி கோட்டை அப்படின்னு கருதப்படுது. ஏன்னா நீங்கள் வந்து தென் மாவட்டத்தில் போய் கூட்டம் போடுறதோ, திருச்சியில் ஓபிஎஸ் கூட்டம் போடுறதோ பெரிய விஷயம் இல்லை. காஞ்சிபுரத்துலேயோ சென்னையிலேயோ ஒரு கூட்டத்தை காமிக்கணும் அப்படிங்கும் போது அது கொஞ்சம் சிரமம். ஏன்னா எடப்பாடி தலைப்பு சொல்கிற மாதிரி, ஏன்னா இங்கே இருக்க உங்களை மாவட்ட செயலாளர்லேருந்து முன்னாள் நிர்வாகிகள், பணம் வச்சுருக்கவங்க, முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா வந்து எடப்பாடி பழனிசாமி கூட தான் இருக்காங்க. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலை காஞ்சிபுரத்தை மையப்படுத்தி இன்றைக்கி ஓபிஎஸ் மூவ் பண்ணுறது வந்து ஓபிஎஸ்க்கு வந்து ஓபிஎஸ் தரப்புக்கு ஒரு பெரிய பலம். காஞ்சிபுரத்திலேயே கூட்டத்தை காட்டிட்டாங்கன்னா, ஏன்னா சென்னைக்கு மிக அருகாமையில் உள்ள இடத்துலையே கூட்டத்தை காட்டிட்டாங்கன்னா அது எல்லார் பார்வையிலையும் படும். இந்த செப்டம்பர் 3 ஓபிஎஸ் தொடங்கக்கூடிய இந்த விஷயத்துக்கான விளம்பரங்கள்லாம் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னதாகவும் அது வேணான்னு தடுத்துட்டதாகவும் சொல்கிறாங்க. ஏன்னா இப்போதைக்கு அந்த மாதிரி விளம்பரம்லாம் வேணாம், ஆனால் கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிறதுல ஓபிஎஸ் தரப்பு மிக மிக முனைப்பாக இருக்காங்க. இதில் வந்து சொல்லக்கூடிய தகவல்கள், நம்ம வந்து எந்த இலக்கை நோக்கி போக போகிறோம். இப்போ நடைப்பயணத்தில் திமுகவை எதிர்த்து அவர் பேசுகிறார். அதே போல் பூத்தில் இருக்கக்கூடிய கமிட்டியில் இருக்கக்கூடியவர்களுக்கு சில உத்தரவாதங்கள் அளிக்கப்படும். எப்படி வந்து ராமநாதபுரத்தில் வந்து முதலமைச்சரே போய் பூத் கமிட்டி உறுப்பினர்கள்ட்ட பேசி சில விஷயங்கள் சொன்னாரோ, அந்த போல் ஒவ்வொரு தொகுதிக்கும் 20 பேர் வந்து பூத் கமிட்டி உறுப்பினர்களை போடணும், அந்த பணிகளை இந்த மாதத்துக்குள்ளே முடிக்கணுங்கிறதுனால அதை வேகப்படுத்துவதற்கான விஷயமும் இருக்கும். அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள்ட்ட நீங்கள் நெருங்கி தொண்டர்கள்ட்ட போகும்போது நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் மக்களை தேடி போவதும் தொண்டர்களை தேடி போவதும் ரெண்டும் முக்கியம். இன்னும் குறிப்பாக சொல்லணும், மக்களை விட எடுத்து நீங்கள் அந்த தொண்டர்களை தான் ஸ்ட்ராங் பண்ணணும். அவர்கள் தான் ஒவ்வொரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களுடைய நாடித்துளைப்பை உணர்ந்தவர்கள். அந்த வகையில் வந்து தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் அளிக்கணும். எல்லாரும் என்ன சொல்கிறாங்க, நிர்வாகிகள் இல்லை, நிர்வாகிகள் இல்லை, பேருக்கு நிர்வாகிகள் இருக்காங்க, வேலையே செய்ய மாட்டுறாங்க, இப்படி பெரும்பாலும் இடத்துல ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இன்னும் குறிப்பாக அந்த நிர்வாகிகளை தக்க வைக்கணும். இதற்கு இந்த பயணம் மிக மிக முக்கியம். மறுபடியும் சொல்கிற மாதிரி அனுபவம் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி ஓபிஎஸ் டிடிவி எடப்பாடி பழனிசாமி இவர்கள் களத்திற்கு போனால் தான் யாருக்கு என்ன ஆதரவும் தெரியும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை எடப்பாடி பழனிசாமி பண பலம் மிக்கவராக இருக்கார், பிஜேபி ஓரளவுக்கு அவர் அங்கீகரிச்சிட்டாங்க. ஓபிஎஸ்க்கு பெரிய ஹோல்டு இல்லை. ஓபிஎஸ் டிடிவி ரெண்டு பேரும் நிற்கணும். அவர்களுக்கு தென் மாவட்டம் சாதகமாக இருக்கலாம். காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்கள்லையும் அவங்களுடைய இயக்கத்தை வலுப்படுத்துவது கடமை. இது பண்ரூட் ராமச்சந்திரன் போட்ட பிளான் தான் நினைக்கிறேன். அது நல்ல பிளான் தான், அதெல்லாம் முதலே பண்ணியிருக்கணும். அந்த வகையில் ஓபிஎஸ் உடைய இந்த தொடக்கம் மிக பிரமாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஆதரவாளர் எண்ணம். போக போக தான் தெரியும், இப்போவே அதற்கான வேலைகள்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஓபிஎஸ் தொண்டர்களுக்கு ஒரு உற்சாகம் தான். ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்கள், ஏன்னா அடிக்கடி ஓபிஎஸ் சொல்லிட்டு இருக்க வாசகம் திருச்சியில் மட்டும் போட்டோம், 18 மாவட்டம் தான் வந்தாங்க, அதுக்கே இவ்வளோ கூட்டம் கூட்டம்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுபோல்
இப்போ சென்னைனா சென்னையிலேருந்து திருவள்ளூர் அங்கேருந்துலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இல்லை இல்லை அங்கேயும் தனியாக கூட்டமாக. அதனால் காஞ்சிபுரம்னா இந்த பக்கத்தில் இருக்க மாவட்டங்கள் வந்து ஊருங்களுக்கு மட்டும்தான், கிராமம் மட்டும்தான், ஒரு 30-40 கிராமத்தில் தான் வருவாங்க. அதுவே கூட்டம் பிரம்மாண்டமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இப்போதைக்கு ஓபிஎஸ் ஆதரவாளர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.